எழுத்தும் இலக்கியமும் தான் ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்பவை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் சுவடுகளை பதிவு செய்வதும் இந்த எழுத்துக்கள் தான். இவருக்கு வயது 67. 7ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். எழுத்தும் இலக்கியமும் கற்றோருக்கானது மட்டுமில்லை என்பது கண்ணதாசன் காலத்திலிருந்தே நிரூபிக்கப்பட்டு வந்திருந்தாலும் இந்த ஸ்ரீதர கணேசனும் அவர்களுள் ஒருவர் என்பது மட்டுமல்ல செய்தி. இவர் கற்காமல் போனதற்கே கற்றலில் குறைபாடு உடையவர் என்பதால் தான் இன்று இந்த செய்தியில் இடம்பெறும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். குறைபாட்டை தனக்கேற்பட்ட தடைக்கல்லாக கருதாமல் அதையே தனது எழுத்தார்வத்திற்கான படிக்கல்லாக எடுத்துக்கொண்டதால் இவர் எழுதிய பல நாவல்கள் தமிழக அரசின் சிறந்த நாவல் விருது, கலை இலக்கிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளன. தூத்துக்குடி தபால் தந்தி காலனியைச் சேர்ந்த ஸ்ரீதர கணேசன் படிக்கும் காலத்தில் கற்றல் குறைபாடு உள்ள மாணவராக இருக்கவே பள்ளியின் கட்டுப்பாடுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் படிப்பை இடைவிட்டவர் கட்டிட வேலை பார்த்துள்ளார். வேலை கடினமென்றாலும் பணிக்கு பிறகும் ஓய்வெடுக்காமல் பொது நூலகங்களுக்குச் சென்று பலரின் நூல்களை வாசித்துள்ளார். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் நாவல்களும் அதில் அடக்கம். படிக்க படிக்க எழுத்தும் ஆர்வமும் மேலோங்க எழுதிய சிறுகதைகள் ஏராளம். 1980ஆம் ஆண்டில் கேரள தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய நெருப்பு குமிழிகள் என்ற சிறுகதை முதல் பரிசு பெற்றது. விருது பெற்ற வேகத்தில் அவர் 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 100க்கும் மேற்பட்ட குறு நாவல்கள் என எழுதி குவித்துள்ளார். இவர் எழுதிய உப்பு வயல் என்ற நாவல் 1996ஆம் ஆண்டு தமிழக கலை இலக்கிய விருதையும், அதே ஆண்டில் தமிழக அரசின் சிறந்த நாவல் விருதையும், 1997ஆம் ஆண்டு கரூர் பத்மாவதி அறக்கட்டளை விருதையும் பெற்றது. இவரது சந்தி என்ற நாவல் கலை இலக்கிய பேரவையின் சுதந்திர தின விழா நாவல் போட்டியில் முதல் பரிசை பெற்றுள்ளது. தொடர்ந்து எழுதிய வாங்கல் என்ற நாவல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் விருதை வென்றுள்ளது. இவர் விரிசல் என்ற குறுநாவலையும் எழுதியுள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் தமிழக அரசின் 2008ஆம் ஆண்டுக்கான சிறந்த எழுத்தாளர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். இவரது உப்பு வயல் நாவல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், கேரளா பல்கலைக்கழகம் என 6 பல்கலைக்கழகங்களிலும் 7 தன்னாட்சி கல்லூரிகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்புத்தகங்களில் பாடமாக இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இலங்கையில் இவரது நாவல்கள் அதிக அளவில் விற்பனையாகி வருவதாக இவரது புத்தக பதிப்பாளர்கள் தெரிவிப்பதாக கூறுகின்றார் ஸ்ரீதர கணேசன். படிக்கங்கிற பெரு ஆர்வத்தில் நான் வேங்கி படித்த நூல்கள் வந்து ஒரு பெரு நூலகமாக என் வீட்டில் இருக்குது. அந்த நூலகத்தில் அப்படி படிக்கிற காலத்தில் தான் ஒரு அரசு பொது நூலகத்தில் என்னுடைய இளமை காலத்தில் ஜெயகாந்தன் எடுத்து படிக்கும்போது எனக்கு ஜெயகாந்தன்கிற எழுத்தாளர் நானும் தந்தையாகவே ஆனார். அதுக்கும் பிறகு நான் நாவல் எழுதுகிற முயற்சியில் இறங்கினேன். நாவல் எழுதுனா தூத்துக்குடியில் உப்பளம் தொழிலாளர்களை பற்றின கஷ்டங்களும் அவர்களுடைய நிலைப்பாடும் இந்த உப்பளத்தை பற்றி எழுதும்போது அந்த வெளிவந்த நாவல் வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள், பல்வேறு தன்னாட்சி கல்லூரிகளில் பாடப்பட்டமாக இன்னும் வரை இருந்துகிட்டு இருக்கு. 1000 பக்கங்கள் கொண்ட தூத்துக்குடி 100ஆண்டு வாழ்வியல் தொடர்பான நாவலை எழுத திட்டமிட்டு தற்போது அதன் முதல் பாகத்தை எழுதும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த எழுத்தாளர். முதுமை இவரை முடக்கவில்லை, குறைகள் இவரை தடுக்கவில்லை. தன் அயராத எழுத்துப்பணி மூலமாக அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பிரதிபலித்து வரும் இவரது சேவையால் பயன்பெறட்டும் தமிழ் கூறும் நல்லுலகம். பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து லட்சுமணன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.